ஆறாம் வகுப்பு இலக்கணம். நம் எண்ணங்களை பிறர் அறியவும் பிறர் எண்ணங்களை நாம் அறியவும் உதவுவது மொழி. மொழியை திருத்தமாக பேச எழுத துணை புரிவது இலக்கணம். தமிழ்மொழி இலக்கணம் 5 பிரிவுகள் கொண்டது. அவை எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்பனவாகும். எழுத்து மொழிக்கு முதற்காரணமாய் இருப்பதால் எழுத்தாகும். உச்சரித்தல் ஒலி எழுத்து என்றும் எழுதப்படுதல் வரி எழுத்து என்றும் கூறப்படும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. தமிழ் எழுத்துக்களை முதல், சார்பு என இரு வகைப்படுத்துவர். முதல் எழுத்து மொழிக்கும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் காரணமாக உள்ளதால் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் முதலெழுத்து என்பர். சார்பெழுத்து தாமே இயங்கும் ஆற்றல் இல்லாமல் முதலெழுத்துக்களின் துணையால் இயங்குபவை சார்பெழுத்துக்களாகும். சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம், இவை 10 சார்பெழுத்துக்களாகும். சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ, இவை 3 சுட்டெழுத்துக்கள். சொல்லுக்கு உள்ளே நின்று பொருளை தருவதால் அகச்சுட்டி என்றும், சொல்லுக்கு வெளியே நின்று பொருளை தருவதால் அது புறச்சுட்டி என்றும் வழங்கப்படுகிறது. அகச்சுட்டு எடுத்துக்காட்டு அவன், புறச்சுட்டு எடுத்துக்காட்டு அவ்வீடு. அருகில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுவது அண்மை சுட்டு. உதாரணம் இவன். தொலைவில் உள்ளவனை சுட்டிக்காட்ட பயன்படுவது சேமை சுட்டு. எடுத்துக்காட்டு அவன். வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, இவை 5 வினா எழுத்துக்கள். இவையும் சுட்டெழுத்துக்களைப் போலவே சொல்லுக்கு உள்ளே நின்று பொருள் தருகிற போது அது அகவினா. எடுத்துக்காட்டு என்ன, ஏன். சொல்லுக்கு வெளியே நின்று பொருளை தருகிற போது அது புறவினா. எடுத்துக்காட்டு அவனோ, இவனே. மாத்திரை எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு மாத்திரை. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை பெறும். நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை பெறும். ஆயுத எழுத்து 1/2 மாத்திரை பெறும். மெய்யெழுத்தும் 1/2 மாத்திரை பெறும். அறுவகை பெயர் இடுகுறி காரணப்பெயர். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இது அறுவகைப்படும். பொருளை குறிப்பது பொருட்பெயர். எடுத்துக்காட்டு புத்தகம். ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர். எடுத்துக்காட்டு வீடு. குறிப்பிட்ட காலத்தை குறிப்பது காலப்பெயர். எடுத்துக்காட்டு காலை. ஒரு உறுப்பின் பெயரை குறிப்பது சினைப்பெயர். எடுத்துக்காட்டு கண். ஒன்றின் குணத்தை, நிறத்தை, உருவத்தை, வடிவத்தை குறிப்பது பண்பு பெயர். எடுத்துக்காட்டு செம்மை. ஒன்றின் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல். இடுகுறிப்பெயர் நம் முன்னோர்கள் இட்ட பெயரை அப்படியே மாற்றாமல் கூறுவது இடுகுறிப்பெயர். எடுத்துக்காட்டு மரம். காரணப்பெயர் ஒரு பொருளுக்கு ஏதேனும் ஒரு காரணம் கருதி வைக்கின்ற பெயரை காரணப்பெயர் என்கின்றோம். எடுத்துக்காட்டு நாற்காலி. திணை. திணை என்பது ஒழுக்கம். இது 2 வகைப்படும். உயர்திணை, அஹிரிணை. மனிதர்களையும் தேவர்களையும் குறிப்பது உயர்திணை. இவை அல்லாத பொருள்களை குறிப்பது அஹிரிணை. உயர்திணைக்கு எடுத்துக்காட்டு முருகன், வீரர். அஹிரிணைக்கு எடுத்துக்காட்டு அணில், புறா.
பால். பால் என்பது தன்மை அல்லது பகுப்பு. இது ஐந்து வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். ஆண்பாலுக்கு எடுத்துக்காட்டு எழிலன், மாணவன். பெண்பாலுக்கு எடுத்துக்காட்டு தமக்கை. பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு அவர்கள், மக்கள். ஒன்றன்பாலுக்கு எடுத்துக்காட்டு மரம், பசு. பலவின் பார்க்கு எடுத்துக்காட்டு மரங்கள், குதிரைகள். எண். எண் என்பது எண்ணிக்கையை குறிக்கும். இது ஒருமை, பன்மை என இரண்டு வகைப்படும். ஒன்றை குறிப்பது ஒருமை, செடி, பூ. பலவற்றை குறிப்பது பன்மை, செடிகள், பூக்கள். இடம். இடம் என்பது சொற்கள் வழங்குவதற்குரிய இடம். இது தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவகைப்படும். தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவனை குறிப்பது முன்னிலை, மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு எழுது, படி. ஒரு செயல் முற்று பெறுவதை குறிக்குமாயின் அது வினைமுற்று. எடுத்துக்காட்டு நான் படித்தேன். இதில் படித்தேன் என்பது வினைமுற்று. ஒரு எச்ச வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சம். எடுத்துக்காட்டு வந்து நின்றான். இதில் வந்து என்ற எச்ச வினை நின்றான் என்ற வினையை கொண்டு முடிந்தது, எனவே இது வினையெச்சம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். எடுத்துக்காட்டு படித்த பாடம். இதில் படித்த என்ற எச்சம் பாடம் என்ற பெயரை கொண்டு முடிந்ததால் இது பெயரெச்சம்.